from insert test book from the topic alternating current topic la irundhu example 7.11 question paakalam paarenga. Show that in the free oscillations of an LC circuit the sum of the energy stored in the capacitor and the inductor is constant in time appdin solliyirukanga appadina nam enna pannalana oru capacitor eduthukrom oru capacitor eduthirukom assume panikeenga. அடுத்து இந்த கெப்பாசிட்டர் வந்து இண்டக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கெப்பாசிட்டர் இண்டக்டரும் அப்படி பேரலில் கனெக்ட் பண்ண மாதிரி அசியூம் பண்ணிக்கலாமா? அப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் சம் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டரும் இண்டக்டர்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டைம் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும், அது கியூன் எடுத்துங்க. இந்த இண்டக்டரில் கரண்ட் அட் எனி டைம் கரண்ட் இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீக் சார்ஜ் அதாவது மேக்ஸிமம் சார்ஜ்ன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு வருது. அதுதான் அந்த சார்ஜுக்கான ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து அந்த கரண்ட் வேணும்னா அந்த சார்ஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிக்யூ பை டிடி. அப்போ டிக்யூ பை டிடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வந்துடும் கியூ நாட்டு காஸ் ஒமேகா டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும். அதுதான் கரண்ட்டுக்கு வந்து மைனஸ் கியூ நாட் ஒமேகா சைன் ஒமேகா டி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே பொட்டன்ஷியல் வந்து எப்படி எடுத்துக்கலாம், சேமாக இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிட்டோம்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர்லையும் அவள் ஃப்ரீக்குவன்சி வந்து 1/√LC. எல்சி ஆசிலேஷனில் ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி என்ன ஃபார்முலா 1/√LC வந்துருப்பான். இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா எனர்ஜி ஸ்டோர்டு ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வரணும். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் ஃபார்முலா ½CV². எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் ஃபார்முலா ½CV². அப்போ ½×CV² தெரியும் இல்லையா? இப்போ இதில் வி ஈக்குவல்ட்டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், கெப்பாசிட்டன்ஸை Q/C தெரியும் இல்லையா? அதை சப்ஸ்டிட் பண்ணும். எனர்ஜி ஈக்குவல்ட்டு ½CV² போட்டுட்டு வி பிளேஸில் Q/C² போட்டுட்டிங்கன்னா அப்போ ½×C×Q²/C² வருது. ஸ்கொயர் சி கேன்சல் பண்ணால் எனர்ஜிக்கு வந்து ½×Q²/C போட்டுக்கலாம். இந்த கியூ வேல்யூ தான் கியூ நாட் காஸ் ஒமேகா டி. அப்போ கியூ பிளேஸில் கியூ நாட் காஸ் ஒமேகா டி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ தட் எனர்ஜி என்ன வருது பாருங்கள், எனர்ஜி வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் வந்து ½×Q02C×cos² ஒமேகா டின்னு வந்துருச்சு. இதே மாதிரி எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டரில் வந்து கரண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் வரும். அப்போ இந்த கரண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள் இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் பார்த்தீங்கன்னா என்ன வரும் பாருங்கள், எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் ½LI². கரண்ட்டுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம் −Q0ω sin ωt பார்த்தோம் இல்லையா? இந்த கரண்ட் வேல்யூ அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், கெப்பாசிட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த இண்டக்டர் வந்து ½LI². I² வந்து Q²ω²sin²ωt போட்டாச்சு. இப்போ எனர்ஜி டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதாவது கெப்பாசிட்டர் ப்ளஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் மேக்னெட் ஃபீல்ட் இன் இண்டக்டர் இது ரெண்டுமே ஆட் பண்ணும். அப்போது கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, Q02×2C cos²ωt. இண்டக்டரில் வந்து Q02×L, இந்த எல் இருக்கு இல்லைங்களா, இந்த ω² இருக்குது, இந்த ω² அப்படின்னு போட்டுட்டு ÷2 இருக்குது ×sin²ωt. ஆல்ரெடி உங்களுக்கு ω = 1√LC தெரியும் இல்லையா? அப்போ ω² 1/LC போடணும். அப்போ இந்த ω² ப்ளேஸில் 1/LC போட்டுட்டிங்கன்னா இந்த இண்டக்டரும் இது கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா அப்போ Q02×2C வந்துடுதா? அப்போ இங்கே Q02×2C, இங்கே ஒரு Q02×2C காமனாக எடுத்துட்டிங்கன்னா Q02×2C காமன் எடுத்துகிட்டு அப்போ இங்கே cos²ωt ப்ளஸ் sin²ωt. cos²ωt ப்ளஸ் sin²ωt என்ன சொல்லுங்கள், 1. கரெக்டாக cos²ωt ப்ளஸ் sin²ωt வந்து 1. அப்படி எடுத்துகிட்டு அப்போ எனர்ஜி கூட்டினா வருது Q02×2C வந்துருச்சா? அப்போ இந்த எனர்ஜி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டைம் இருப்பா, இண்டிபெண்ட் ஆஃப் டைம். அதனால் டைம் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ இது கான்ஸ்டன்ட், ஹென்ஸ் டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். இப்போ இந்த எனர்ஜி ஈக்குவல் டு இனிஷியல் எனர்ஜி ஆஃப் கெப்பாசிட்டர்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னா கெப்பாசிட்டருக்கு எனர்ஜி என்னது, Q02×2C cos ωt தானே? ஸோ Q02×2C cos²ωt டைம் 0 போட்டிங்கன்னா ω 0 0, ஏன்னா இனிஷியலாக வந்து டைம் டி ஈக்குவல் டு 0. அப்போ cos 0 1 தானப்பா, cos 0 1 தட் இஸ் ஈக்குவல் எனர்ஜி ஈக்குவல் Q02×2C. அப்படின்னா இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆன்சரில்.